எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 3 எபிசோடு 3 தான் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோட்ல ஏதோ கஸ் கால் பண்ணதுனால அந்த சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் நம்ம வால்டரை கொல்லாம வந்துட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு மொட்டைங்க நம்மள கொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே வால்டருக்கு தெரியாது. ஒரு வயசான ஆபீசர் ஒருத்தர் அவர் ஒரு பார்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு கேங் லீடர் வராரு. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் ஜாலியா தான் பேசிக்கிட்டு பின்னாடி அந்த வால்டருக்கு எதுவும் தெரியல போல. கொஞ்சம் உட்டிருந்தா தலைய தனியா எடுத்துருப்பானுங்க. சரி ஓகே, அவன் நார்மலா தான் இருக்கான், நான் திரும்ப வந்துடுறேன்னு மைக் அங்கிருந்து போயிடுறாரு. எங்க நம்ம வால்டரும் ரூஃப் மேல இருந்த பீஸாவை மொத்தமா கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஸ்கைலரும் ஆபீஸ் முடிச்சு வராங்க. வீட்டுக்கு வழிய நம்ம வால்டரோட கார் இருக்கிறத பாத்துட்டு கடுப்பாகி வால்டருக்கு கால் பண்றாங்க. வால்டர், உன்னோட கார் என் வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணுது? ஏன்னா ஸ்கைலர், நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு ஜன்னல் வழியா தலைவர் எட்டி பாக்குறாரு. வால்டர், உனக்கு என்ன ஆச்சு? இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொன்னல. ஏய், இது என்னோட வீடு, உனக்கு புரியுதா? நான் வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். அவருக்கு சொந்தமான எல்லா பொருளையும் கவர்மெண்ட் ஜப்தி பண்ணிடுவாங்க, இந்த வீட்டையும் சேர்த்து. ஆனா ஸ்கைலருக்கு தான் இந்த வீடு வேணுமே, அதனாலதான் ட்ரக் பத்தி எதுவும் அவங்க சொல்லவே இல்ல. ஸ்கைலரும் கால் பண்ணிட்டு போலீஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டோர தட்டுற சவுண்ட், போலீஸ் தான் வந்திருக்காங்க, உன்னை மாட்டி விடுறேன் பாருன்னு டோரை ஓபன் பண்ணா அது நம்ம ஜூனியர். அப்பா வந்துட்டாரா அப்படின்னு சந்தோஷப்படுறான். பத்தாததுக்கு நம்ம வால்டரும், மகனே வந்துட்டா அப்பா, பசிக்குதாடா, சோறு செஞ்சு தரண்டான்னு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா சாப்பிடுறாங்க இவங்க. ஆனா இப்பதான் போலீஸோட என்ட்ரியே என்னமா ப்ராப்ளம்னு கேட்கும் பொழுது, என் புருஷன் வீட்டை உடைச்சு உள்ள வந்துட்டான், ஒழுங்கா அவனை இங்க இருந்து அனுப்புங்க. அப்ப நம்ம ஜூனியர் வந்துட்டு, என்னது அப்பாவா அனுப்பணுமா? சார், அம்மா மேலதான் எல்லா தப்பும், அம்மா தான் லூசு மாதிரி அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்க. உடனே போலீஸும், மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், இந்த வீடு வந்து யாரு பேர்ல இருக்கு? அது வந்து என் பேர்லயும் என் ஹஸ்பண்ட் பேர்லயும். அப்ப அவரோட பேர்ல இருக்கிற வீட்டுக்குள்ள அவர் வரத்துல என்ன தப்பு? டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா? இல்ல அதுக்கான வேலைதான் போய்கிட்டு இருக்கு. உங்களை எதுவும் அடிச்சாரா? இல்ல எதுவும் அடிக்கலாம் இல்ல. அப்புறம் எதுக்கு மேடம் எங்களுக்கு கால் பண்ணீங்க? சரியான பூமர் ஆண்டியா இருப்பீங்க போலயே. புருஷன் பொண்ணாட்டிக்குள்ள சண்டைனா பேசி நீங்களே தீர்த்துக்கோங்க, தேவையில்லாம போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணாதீங்கன்னு போலீஸ் அங்கிருந்து போய்கிட்டே இருக்காங்க. சோ ஸ்கைலரும் கடுப்பாகுறாங்க. லீகலா அவங்களால வால்டர் வெளியே அனுப்பவே முடியல. சோ வால்டரே இந்த வீட்டை விட்டு போகணும், அதுக்காக புதுசா ஏதோ ஒரு பிளான போடுறாங்க. இந்த நேரத்துல ஜெஸியும் போனை யாருக்கோ போட்டுட்டு காதுல வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காரு, பேசவே மாட்டுறாரு. டோரை வேற யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு டோரை ஓபன் பண்ணிட்டு ஒருத்தர் உள்ள வராரு. அது நம்ம லாயர் சால் தான். என்னடா ஜெஸி, புது வீடு புது போனு கலக்குறீங்க சார் நீங்க? அப்புறம் உனோட பாஸ் வால்டர், அவன் அதுக்கப்புறம் சரக்குலாம் உருவாக்க மாட்டானாமே. ஆல்ரெடி நீங்க பண்ணதை விட பெரிய டீல் ஒண்ணு வந்திருக்கு, சீக்கிரமா நீங்க மெத்த உருவாக்குனீங்கன்னாதான் நீங்க பணத்திலேயே அப்படியே பொருள முடியும். சரி சரி லாயரே, நான் சீக்கிரமா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடு பண்றியா ஜெஸி? நீ வால்டருக்கு கால் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் திரும்பவும் சரக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கணும், அப்பதான் எல்லாமே நார்மலா போகும்னு சொல்லிட்டு லாயர் சால் அங்கிருந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஜெஸி திரும்பவும் போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாரு. பார்த்தா அது ஜெயின் தான். ஜெயினுக்கு கால் பண்ணும்போது ஜெயின் வந்து வாய்ஸ் மெசேஜை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ ஜெயினோட வாய்ஸ கேட்கணும்ன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வயசான லேடி வீல் சேர்ல அப்படியே அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒரு காருக்குள்ள ஏறும் பொழுது அங்க அந்த சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் வராங்க. தம்பிங்களா, நீங்க யாரு? மோருன்னு அந்த ஆயாவை தூக்கி கடாச்சிட்டு அந்த ஆயாவோட கார ஆட்டைய போட்டு வந்துடுறானுங்க. எதுக்காக? நம்ம ஒரு விரல் தாத்தா இருக்காருல, அவருக்காக. சோ எல்லாருமே கஸ் மீட் பண்ண போறாங்க. இவங்க கூடவே இன்னொருத்தர் வராரு. அவர் இந்த பார்டர் கிராஸ் பண்றதுல கிங்கு மாதிரி. எல்லாருமே கஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கஸ், எதுக்காக நீ அந்த ஆளை காப்பாத்தணும்னு எங்களை கால் பண்ணி ஸ்டாப் பண்ண சொன்ன? ஏன்னா நீங்க கொலை பண்ண போன அந்த வால்டர்ன்றவனால எனக்கு சில வேலை ஆக வேண்டியது இருக்கு,
எனக்கும் அவனுக்கும் ஒரு பிசினஸ் டீல் இருக்கு. அந்த பிசினஸ் டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவனை. ஆனா கஸ், நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், அதே வால்டர்ன்றவன் பிசினஸ் டீல்னு தான் எங்களோட ஆளு டியூகோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா டியூகோவை இப்ப கொலை பண்ணிட்டு போயிட்டான். ஆனா கஸ் அதை எதையுமே கண்டுக்கிற மாதிரியே இல்ல. உடனே நம்ம ஒரு விரல் தாத்தாவும் வெள்ள போட்டு அமுக்கு அமுக்கு அமுக்க மொட்டைங்க கூட வந்தவரு சார் நம்ம வெளியே போய் பேசலான்னு தனியா கூட்டிட்டு போயிட்டு கஸ் கிட்ட, நீங்க சொல்றத நான் கேப்பேன், ஆனா உள்ள இருக்கானுங்களா அந்த ரெண்டு மொட்டைங்க, அவனுங்க கேட்க வாய்ப்பே இல்ல. சோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த வால்டர் கூட பிசினஸ் போட்டு முடிச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. சோ நைட் டைம் ஆகுது, ஜெஸி அந்த ஜேனுக்கு கால் பண்ணி அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுக்கிட்டே இருக்காரு நைட் ஃபுல்லா. அதே மாதிரி நம்ம வால்டரும் தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. ரெஸ்ட் ரூம் வந்து பெட்ரூம் குள்ளதான் இருக்கும். பெட்ரூம்ல யார் இருக்கா? ஸ்கைலர். அவங்க உள்ள விடவே மாட்டாங்க. ஏய் ஸ்கைலர், அர்ஜென்டா எனக்கு வருது, உள்ள விடுவியா விட மாட்டியா? போ ரோட்ல போயிட்டு நாய் மாதிரி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருடி உன் கிச்சனை நாஸ்தி பண்றேன்னு நேரா கிச்சனுக்கு போயிட்டு அங்க பாத்திரம் எல்லாம் கழுவாங்கல சிங்க், அங்கேயே அவர் மூச்சா போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, ஸ்கைலர் அவங்களோட லாயரை மீட் பண்றாங்க. அது நம்ம லாயர் சால்மார் எல்லாம் இல்ல, இது ஒரு டொக்கு லாயர். இங்க பாருங்க ஸ்கைலர், நீங்க எனக்கு எல்லா உண்மையும் சொன்னீங்கன்னாதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வேற வழி இல்லாம ஸ்கைலரும் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ட்ரக் டீலரு, போதை பொருளை உருவாக்குறதே அவரு தான். அப்படின்னா ஓகே, நேரா நீங்க போலீஸ்ல போய் சொல்லுங்க, நானும் கோர்ட்ல ஏற்பாடு பண்றேன், அவரை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா லாயர், என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது, என்னோட பையனுக்கு அவங்க அப்பா ஒரு ட்ரக் டீலர் அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது. சோ யாருக்கும் அதுவும் தெரியாம என் ஹஸ்பண்ட பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது லாயர் பேந்த பேந்த முழிக்கிறாங்க. எங்க நம்ம ஜெஸியும் காலையில எழுந்த உடனேயுமே ஜெயனுக்கு கால் பண்ணி வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா வாய்ஸே கேட்கல, ஏன்னா ஜெயனோட மொபைல யாரும் யூஸ் பண்ணல, அவ்வளவுதான், கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. இப்பதான் ஜெஸியும் வேலையில இறங்குறாரு. வால்டருக்கு கால் பண்ணாம இவரே சரக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது எந்த லட்சணத்துல வரப்போகுதோ யாருக்கு தெரியும். எது என்னவோ இப்பொழுதுக்கு ஜெஸி எந்த ட்ரகையும் எடுக்காம ஆளு பார்க்க நீட்டா இருக்காரு. எங்க நம்ம ஸ்கைலரும் ஆபீஸ்க்கு போகலாம்னு நினைக்கும் போதுதான் வால்டர் ஸ்கைலரை கூப்பிட்டு அவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் காட்டுறாரு. ஸ்கைலர், நான் இதெல்லாம் ஏன் பண்ணேன்னு தெரியுமா? கேன்சர்னால நான் சீக்கிரமாவே இறந்து போயிடுவேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் உங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் மொத்தமா சம்பாதிக்கணும்னு இந்த சரக்கு பிசினஸ்க்குள்ளேயே இறங்கினேன். ஆனா இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண போறது கிடையாது, இந்த பணத்தை நம்ம வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஒரு சொல்லியும் ஸ்கைலர் கேட்கற மாதிரியே இல்ல, நேரா அவங்க ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்க டெட் இருக்காருல, அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. க்ளோஸா இருந்தது மட்டும் கிடையாது, ஆபீஸ் முடிச்சு நைட் வீட்டுக்கு வரும்பொழுது பாவம் நம்ம வால்டர் எல்லாருக்காகவும் சமைச்சு வச்சிருக்காரு. மெதுவா வால்டர் கிட்ட போயிட்டு, நான் இப்ப எங்க போயிட்டு வரேன்னு தெரியுமா? டெட்டோட வீட்டுக்கு போயிட்டு வரேன், அவனோட பெட்ல தான் நானும் டெட்டும் ரொம்ப க்ளோஸா இருந்தோன்னு வால்டர் கிட்டயே சொல்றாங்க. ஏன்னா நம்ம இப்படி பண்ணிட்டு வந்திருக்கோம், இதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டுல இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு பிளான் அவங்களுக்கு. வால்டரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன்னா நம்ம உண்மையை சொல்லிட்டோம், ஆனா இருந்தாலும் ஸ்கைலர் இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் 3 முடியுது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத ரொம்ப ஃபாஸ்டாவே நம்ம பார்க்கலாம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உங்க ஃபிலிம் ரோல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.